குறிப்பாக நம்முடைய ஆட்சியை பற்றி அவதூறு பறக்க ஆரம்பித்தார்கள். மக்கள் அந்த கூட்டத்திற்கு போவதை நிறுத்த ஆரம்பித்தவுடன், இது தமிழக சரித்திரத்திலே முதன் முதலாக இதை பார்க்கின்றோம், ஒரு ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலம் இப்பதான் முடிஞ்சு இரண்டாவது வருஷத்துக்குள்ள கால் வச்சிருக்காங்க. மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சலிப்பு, எங்கே சென்றாலும் கூட திமுக அரசினுடைய ஊழலை பற்றி ஒரு டீ கடையிலிருந்து பஸ்ல இருந்து எந்த இடத்திலும் கூட சாதாரண மக்கள் பேசுறாங்க. கடுமையாக உழைத்து, மிக கடுமையாக உழைத்து நம் மீது பரப்பப்பட்டிருக்கக்கூடிய பொய் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் கூட உடைத்து சுக்கு நூறாக ஆக்கிவிட்டு சாதாரண ஒரு எளிய மனிதன், ஒரு ஏழை தாய் இன்று அரசியலை எப்படி பேச வேண்டுமோ அப்படி நீங்கள் பேச வைத்திருக்கின்றீர்கள். அதுதான் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு பாராட்டு. இரண்டாவது ஆண்டிலே புதிய புதிய திட்டங்கள் ஸ்வச் பாரத்திலிருந்து ஒன்றொன்றாக கொண்டு வந்தோம். அதையெல்லாம் மக்கள் பார்த்து இந்தியாவை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மோடி என்று. அதையெல்லாம் தாண்டி மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஏழை மக்களினுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக நிறைய திட்டங்கள், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு வங்கி கணக்கு, நிறைய திட்டங்கள் மூன்றாவது ஆண்டிலே கொண்டு வந்தோம். நான்காவது ஆண்டிலே மிக முக்கியமாக அரசினுடைய பெரிய பெரிய பொருளாதார கொள்கைகளை நாட்டிற்கு கொண்டு வந்தோம். அதனுடைய விளைவாக ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை முடித்த பொழுது எப்படி 36 ஆண்டுகள் கழித்து ஒரு கட்சிக்கு தனி மெஜாரிட்டி மக்கள் 283 எம்பிக்கள் கொடுத்தார்களோ, ஐந்து ஆண்டுகளை முடித்து 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு போகும் பொழுது அதையும் தாண்டி 303 எம்பிக்கள் சரித்திரமாக கொடுத்தார். அதையெல்லாம் முடித்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஆர்டிகல் 370 போன்ற முக்கியமான விஷயங்கள், ராமர் கோவிலை கட்டியது, இத்தனை ஆண்டு காலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சனை இருந்தது, கோர்ட் மூலமாக சுமூகமான ஒரு தீர்ப்பை கண்டுபிடித்து ராமர் கோவிலை கட்டி தொடர்ச்சியாக ஒரு ஆண்டும் கூட சாதனை ஆண்டாக இருக்கிறது. முதல் ஆண்டிலே போட்ட விதை 8 ஆண்டுகள் கழித்து நிறைய இடத்துல மரமாக வளர்ந்திருக்கிறது, சில திட்டங்கள் வந்து ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அவர் நாமக்கல் மாவட்டத்திற்கு மட்டும் மோடி அரசு என்ன கொடுத்திருக்கு அப்படிங்கறத ஒரு புத்தகமாக இந்த மாதிரி 4 பக்கம் ஒரு அட்டையாக தயாரித்திருக்கின்றார்கள். அதை பார்க்கும் பொழுது மிகுந்த பிரமிப்பாக இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 10,000 வீடுகள் பாரத பிரதமருடைய இலவச வீட்டு வசதி திட்டத்தின் கீழே 10,000 வீடுகள், 10,000 குடும்பத்திற்கு மத்திய அரசு நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய அரசு இங்கே கட்டி கொடுத்திருக்கின்றோம். 49,600 பேருக்கு முதன் முதலாக நாமக்கல் மாவட்டத்தில் அவங்க வீட்டில் கேஸ் சிலிண்டர் எட்டி பார்த்திருக்கிறது. 49,665 குடும்பங்களுக்கு முதன் முதலாக இலவச கேஸ் அடுப்பு உள்ளே வந்திருக்கிறது. நம்முடைய பெரிய கனவு ஒரு வீட்டுக்கும் கூட குடிநீர் பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வேலையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்தியாவிலே அனைத்து வீடுகளுக்கும் கூட குடிநீர் பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று நாமக்கல் மாவட்டத்தில் 47,000 கிராம பஞ்சாயத்தில் 13,000 வீடுகளுக்கு நேரடியாக குழாய் மூலமாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது, அதில் மிச்சம் என்ன இருக்கோ அதையும் கூட நம்முடைய அரசு முடித்துவிடும். நம்முடைய வீதி வியாபாரிகள், நம்முடைய அரசு மட்டும்தான் அனைவரையும் கூட சமமாக பார்க்கின்ற அரசு, அனைவரையும் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசு, அது ஏழை தாயிலிருந்து புதிதாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கக்கூடிய சகோதர சகோதரியிலிருந்து அனைவருக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்டல் அப்ரோச் நம் அரசனுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. நாமக்கல்ல வீதி வியாபாரிகள், 1,800 வீதி வியாபாரிகள் நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் கஷ்டப்படுகின்றார்கள் என்று சுபநிதி மூலமாக ஒருவருக்கும் கூட 10,000 ரூபாய், 1,80,000 1,800 வியாதி வியாபாரிகளுக்கு கொடுத்திருக்கின்றோம். பிரதம மந்திரியினுடைய ஏழைகளுக்கான உணவு திட்டம் மூலமாக கொரோனா காலகட்டத்திலிருந்து இன்ன வரைக்கும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு இலவசமாக 2,55,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கற மாதிரி சொல்லிக்கிட்டே போனாங்க. 15 இடத்துல மக்கள் மருந்தகம் இருக்கிறது. போஷன் அபியான், கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு போஷன் அபியான் திட்டம் மூலமாக அவர்களுக்கு தேவையான சத்து பொருட்களை நம்முடைய அரசு கொடுக்கிறது. 93,000 விவசாய நண்பர்கள், விவசாயிகள் இருக்கிறீங்க, நாமக்கல் ஒரே மாவட்டத்தில் மட்டும் 93,000 விவசாய நண்பர்கள் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக 6,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு வைக்கிறது. 93,000, கிட்டத்தட்ட 1,00,000 பாருங்க. 11வது தவணையாக 2,000 ரூபாய் போன வாரம்தான் வந்து சேர்ந்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் மிகப்பெரிய சாதனையாக ஒரு அரசு மருத்துவ கல்லூரியை இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரே நேரத்தில் 11 இடத்துல மருத்துவ கல்லூரியை திறந்து வைத்து சாதனை செய்தோம். இந்திய சரித்திர வரலாற்றில்
எந்த மாநிலத்திற்கும் ஒரே நாள்ல 11 மருத்துவ கல்லூரியை எந்த அரசும் கொடுத்தது கிடையாது. தமிழகத்திற்கு 11 மருத்துவ கல்லூரி ஒரே நாள்ல. இதுல 800 படுக்கை வசதி. இதை கட்டி முடிக்கும் பொழுது இந்த மெடிக்கல் ஹாஸ்பிடல்ல 800 படுக்கை வசதி இருக்கும். 150 மாணவர்கள் இந்த மருத்துவ கல்லூரியில, நம்முடைய கிராமத்தை சார்ந்த மாணவர்கள் மருத்துவர்களாக 150 மாணவர்கள் ஒரு ஒரு வருடமும் கூட படித்து முடித்து விட்டு டிகிரி வாங்குவாங்க. ஒரு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு சந்தை பொருள் என்கின்ற அடிப்படையில நாமக்கல் மாவட்டத்தினுடைய முட்டையை மையப்படுத்தி இந்தியாவை பொறுத்தவரை ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், நாமக்கல் மாவட்டத்திற்கு முட்டையை மையப்படுத்தி கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரை கிடங்கு நீங்க ஆரம்பிக்கணும்னா மத்திய அரசு கொடுக்கிறது. இதுவரை 3 நிறுவனங்கள் மத்திய அரசினுடைய 10 லட்சம் ரூபாய் மானியத்தை வாங்கி முட்டைக்காக கிடங்குகளை இங்கே அமைத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் தாண்டி விளையாட்டு. திருச்செங்கோடு கடச்சநல்லூர்ல பாத்தீங்கன்னா, குறிப்பாக நம்முடைய கபடி வாள் சண்டை விளையாட்டுக்காக பயிற்சி மையத்தை மத்திய அரசு இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். 5 ஆண்டுகள் இந்த பயிற்சி மையத்தில் யாரு போய் திருச்செங்கோட்டில் சேர்றாங்களோ, கேலோ இந்தியா கேம்ஸ் யாரு சேர்றாங்களோ அவர்களுக்கு கபடி மற்றும் வாள் சண்டை பயிற்சி 1 வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வீதம், கல்வி உணவு விளையாட்டு தங்குமிடம் அனைத்தும் கூட இலவசமாக வருகிறது. ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய கேலோ இந்தியா பயிற்சி முகாமிலிருந்து நாமக்கலுடைய முதல் ஒலிம்பிக் தங்கம் இந்த பயிற்சி முகாமிலிருந்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருந்து கிடைக்கட்டும். இதில் ஆச்சரியம் என்னன்னா, அனைவருக்கும் திட்டம் வந்திருக்கிறது. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வந்திருக்கு, கேஸ் அடுப்பு இல்லாதவங்களுக்கு கேஸ் அடுப்பு. இளைஞர்கள் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து விளையாட்டு என்று சொன்னால் உலகத்தினுடைய தலைநகரமாக இந்தியா இருக்க வேண்டும் என்பதற்காக கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ், அதில் எந்த மாவட்டத்திற்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு நாமக்கல் மாவட்டத்திற்கு கபடிக்கும் வாள் சண்டைக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 1 ஆண்டுகளில் திமுக அரசு எந்த விதமான எல்லா தர மக்களுக்கும் கொடுக்காத வேதனை எங்கேயும் கிடையாது. வந்தோடனே அறிவிச்சாங்க பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் அப்படின்னு. இன்னைக்கு எந்த பெண்ணும் கூட ஒரு பஸ்ல ஏறி இலவசமாக பயணம் செய்வதற்கு தயாராக இல்லை. கேலி, கிண்டல், ஆபாச பேச்சு, கவர்மெண்ட் கண்டக்டர் திட்டுறது, இதையெல்லாம் தினமும் நாம வாட்ஸ்அப்ல வீடியோவை பார்க்கறோம். 117 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தார். அப்ப 5 வருஷத்துக்கு ஒரு 110 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றினா 5 வருஷத்துல முழுமையா நிறைவேற்றுவாங்க அப்படின்னு திமுக சொல்றதை ஏத்துக்கலாம். நாங்கள் தொடர்ந்து திமுக அரசிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், நீங்க எத்தனை தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி இருக்கின்றீர்களோ ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, நீ பார்க்கலாம். எங்களுடைய கணக்குப்படி திமுக அரசு முழுமையாக நிறைவேற்றி இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி 15 தாண்டாது. 15 தேர்தல் வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேற்றும், அதெல்லாம் கையெழுத்து போட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன்ல கொடுத்துட்டாங்க. எதையும் கூட செய்யாமல் எப்பவெல்லாம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கும் பொழுதெல்லாம் திமுக கையில் இருக்கக்கூடிய அஸ்திரம், மத்திய அரசு எங்களுக்கு ஓர வஞ்சனை செய்கிறது, எங்களுக்கு பணம் கொடுப்பதில்லை, எப்படி நாங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த விஷயங்களை செய்ய முடியும்? இப்பொழுது அந்த பிரச்சனைக்கு வருவோம். 1 வருட காலம் திமுகவினுடைய ஆட்சி முடிந்திருக்கிறது. மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணம் என்று எப்பொழுதும் கூட நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது GST நிலுவைத் தொகை. ஆனால் திமுக அரசில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஐடியாவுமே இருக்காது. நிதியமைச்சர் அவர்கள் 3 மாதங்களுக்கு முன்பு GST நிலுவைத் தொகை 20,000 கோடி, பட்ஜெட் அசம்பிளியில் போடும் பொழுது 10,000 கோடி.